ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அது என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து எம்சிபி வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி பேர்ன் ஆகுது, இது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே கேபிள் வந்து எதுக்கு வந்து ஹீட் ஆகுது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எம்சிபி ஒன்று நீங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும் எம்சிபி உள்ள, சரிங்களா? ஸோ இதான் வந்து எம்சிபியோட அதாவது ஒரு இந்த மேலே உள்ள அந்த டாப் அந்த போர்ஷன் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து கனெக்ஷன் போர்ஷனு, ஸோ இன்கமிங் இது, ஸோ சரிங்களா, அது மேலே இருக்க வந்து அவுட் கோயிங், ஸோ இந்த மாதிரி தான் எப்பயுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து ஆக்சுவலி ப்ரொசீஜரும் கூட. அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்களா கேபிள், ஸோ அந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் டைட் பண்ணால் டைட் ஆகக்கூடாது. ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பழைய சீமெண்ட்ஸ் ப்ராண்ட்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூ போய் என்ன ஆகுனா உள்ள இப்படி கேபிள் வருதுன்னு வச்சுக்கோங்களா, ஸோ இந்த கேபிளில் போய் என்ன ஆகுனா அது போய் டச் பண்ணோம். ஸோ அந்த அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட் கேபிள் இது ஒரே ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எந்த ஒரு டென்ஷனும் ஒன்றும் ஆகாது. அதே மல்டிபிள் கேபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டேண்ட் கேபிள் வந்து என்ன ஆகுனா ரிலீஸ் ஆகிறதுக்கான ரெண்டே ரெண்டு இது மட்டும் யூஸ் பண்ணுறதுனால, ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து இந்த கேபிள் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட் ரீசன், சரிங்களா? ஸோ அப்புறம் என்ன இதே இதில் என்ன என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இதில் மல்டி ஸ்டாண்ட் கேபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டைப்பில், ஸோ அந்த மல்டி ஸ்டாண்ட் கேபிள் யூஸ் பண்ணும்போது மல்டி ஸ்டாண்ட் கேபிள் வந்து கண்டிப்பாக வந்து நிற்காது நிற்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையா வந்து ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் முறுக்கி வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து டைட் ஆகாது. ஸோ சில பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா வெளியே வந்துடும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து அந்த கேபிளோட டென்ஷன் கேபிள் வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது. அப்புறம் மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டி ஸ்டாண்ட் கேபிளையும் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் கேபிளையும் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரே இதில் கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அதாவது மல்டி ஸ்டாண்ட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உங்கள் கேபிள் வந்து நல்லா வந்து என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காரவே உட்காராது. ஸோ சிங்கிள் ஸ்டாண்ட் கேபிள் வந்து ஒரு பார்ட் இன்னும் பாருங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் இதுமே இந்த இது வந்து இது ஒரு கேபிள் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு கேபிள் வச்சுக்கோங்க, ரெண்டு கேபிள் நம்ம ட்ரா பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்டாண்ட் கேபிள் சிங்கிள் ஸ்டாண்ட் கேபிளுக்கு மேலே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கேபிளோட டென்ஷன் எவ்வளோ மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்டி ஸ்டாண்டோட நேரம் பின்னாடி இருக்கிற தான் போர்ஷன். ஸோ அந்த மல்டி ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் வந்து பின்னாடி உள்ள போர்ஷனில் டச் ஆகுதோ, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கேர்வ்டு ஷேப்பில் தான் இருக்கும் கேபிள். ஸோ அதனால் அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டென்ஷன் இருக்கணும்பா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மல்டி ஸ்டாண்ட் கேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து லூஸ் கான்டாக்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குதுப்பா, சரிங்களா? ஸோ இது ஒரு ரீசன். ஸோ அப்புறம் ஒன்று ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஓவர் மெட்டீரியல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுற கேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இல்லை ஆகும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில்வர் அந்த வேறு ஒரு மெட்டீரியல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து டெம்பரேச்சர் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அதான் வந்து நம்ம கேஸ் வந்து நடக்கிறது. எந்த கேஸ் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு கேஸு பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து அலுமினியம் கேபிள் உள்ளே கனெக்ட் பண்ணிட்டு வந்து சில்வர் கேபிள். ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி இந்த மாதிரி வந்து ஃபோர்த்து. அப்போ ஃபிஃப்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 10 square mm கேபிளை வந்து நீங்கள் வந்து எம்சிபியில் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு அட்வைசபிளான ஒரு இதே ப்ரொசீஜரே கிடையாது நண்பா. ஏன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 10 square mm கேபிள் வந்து டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். டென்ஷன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் பார்த்தா 25 square mm வரைக்கும் தெரியுது, சரிங்களா? ஸோ அப்போ 25 square mm கேபிளை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெண்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிள் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எம்சிபிக்கு நீங்கள் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப்பாக அந்த ஸ்கொயராக வந்து பெண்ட் ஆகாது. ஸோ அதனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருடலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கருடில் வந்து இந்த மாதிரி பெண்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டென்ஷன் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கிடைக்காது இருக்கும் அந்த போர்ஷனில். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து லூஸ் கான்டாக்ட் வந்து நிறையா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாது. ஜென்ரலாகவே நம்மளோட மிஸ்டேக் எலக்ட்ரிக்கல் கேன்சர்னு சொல்லப்படுகிறது லூஸ் கான்டாக்ட். ஸோ லூஸ் கான்டாக்ட் என்ன தான் நீங்கள் வந்து நல்லா போர்ஷன் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணி நல்லா கேபிள் சப்போர்ட்டிவ் இல்லாமல் பண்ணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் லூஸ் கான்டாக்ட் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் ஆகும். நம்ம மேனுவலாக பண்ணும்போதே சரியாக பண்ணாமல் விடுறது தான், அது வந்து மேனுவல் ஏறதுனால வருது. ஸோ அதையும் வந்து சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிளுடைய வந்து டென்ஷன், கேபிள் டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேபிள் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்சிபியில் கனெக்ட் ஆயிருக்கு. எம்சிபி எதில் இருக்குன்னா இந்த பின்னாடி உள்ள சி சேனல் வந்து மவுண்ட் இதில் இருக்குதுன்றா, சரிங்களா? அதோட கேபிள் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேபிள் வந்து ப்ராப்பராக வந்து கிளான் பண்ணாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிளான் பண்ணாமல் வந்துருக்குது. ஸோ கிளான் பண்ணாமல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் கேபிள் முழு என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ஃபோர் என்னென்னா ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு
ரெண்டு அடி உயரத்துக்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டு அடியில் ஒன்றடி உயரத்துக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஃபோர் ஃபீட் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கேபிள் ட்ரை போட்டிருப்பாங்க. அந்த கேபிள் ட்ரைலேருந்து மேலே வர்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேபிள் வந்து தொங்க விட்டுருப்பாங்கப்பா. சரி, அந்த தொங்க விடுற லோடு எல்லாமே என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளோட இந்த போல்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து விட்டுருக்கும். என்ன தான் நீங்கள் வந்து பண்ணியிருந்தாலுமே கிளாண்ட் போடா போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னப்பா. இந்த மாதிரி கிளாண்ட் போட்டு போடணும், அதுதான்